ಎಲ್ರಿಗೂ ನಮಸ್ಕಾರ. ನಾನು ಶಿವನಂಜಯ ಬಳೆಕಾಯಿ, ಊರು ಜಯ ಸಾಮ್ರಾಜ್ಪುರ, ಚಿಕ್ಕನಾಯಕನಹಳ್ಳಿ ತಾಲೂಕು, ತುಮಕೂರು ಮಾವಟ್ಟ, ತುಮಕೂರು ಜಿಲ್ಲೆ, ಕರ್ನಾಟಕದ. ನಾನು ಬೇಸಿಕಲಿ ಒಬ್ಬ ಪ್ರಾಂಶುಪಾಲನಾಗಿ ಕೆಲಸ ಮಾಡಿದ್ದೇನೆ. ನನ್ನ ತಲೆಮೆ ಆಸರಿರ 1983 ಪಾನಿಯಾಟನ ಮಾಡಬೇಕು ಅಂಥೇಳಿ ನಿರ್ಧಾರ. நான் விவசாயம் செய்ய முடிவு செஞ்சேன். இது முன்பு பயிரிடும் நிலமா இருந்தது. இங்கு ராகி பயிரிடப்பட்டது. இல்லி பயிர் செய்யறது கஷ்டமா இருந்தது. அதனால தென்னை பண்ணையா மாத்த முடிவு செஞ்சேன். சுமார் 2-3 ஏக்கர் அளவு கொண்ட நிலம் இது. 20 ஏக்கரே 20 பிரதேசம் இது. இது கிராமத்துக்குள்ள ரோட்டுக்கு பக்கத்துல இருக்குது. இது அதனால நான் தென்னையை 30 அடி இடைவெளி விட்டு நட்டேன். நட்டேன் 30 அடி அப்படின்னா மரத்துக்கு மரம் 30 அடி இடைவெளி, மேலும் வரிசைக்கு வரிசையும். நட்டேன். நான் இயற்கை விவசாயத்தை வளர்க்க விரும்பினேன். அதனால நான் நிலத்தை உழவு செய்யலை. ஆனால் கன்றுகள் நடுறப்போ இயற்கை உரங்களை கொடுத்தேன். கொட்டிட்டேன். மற்ற அதர ஃபுக்குவோக்கா இயற்கை விவசாயம் பற்றி இப்படி சொல்கிறாரு. பூமி என்ன ஏனோ பலவத்து மாடலிக்கு, அதாவது உரங்களுக்கு பதிலாக செடிகள் எப்படி நைட்ரஜனை நிலத்தில் பிடிச்சு வைக்கணும்னு ரொம்ப நெடி அந்த ஹேளிதுரு. நான் ஆகலே ஏன் மாடதேன்னு அதரொளகடு. அதனால நான் கிளிரிசிடியாவை நட்டேன். மற்ற செகச்சே அந்த ஹேளி. இது ஒரு உள்ளூர் செடி, அகசியாவும் இருக்குது. இதுவும் நைட்ரஜனை தாவரத்துக்கு கொடுக்கும். அதனால நான் கையில் இருக்கிற 2.5 ஏக்கர் நிலத்தில் இந்த மரங்களை 1.5 மீட்டர் இடைவெளியில் நட்டேன். நட்டேன். நான் விளைச்சல நிறுத்தி இருந்தேன். 1 வருஷ மாத்திர சண்ண கிடுகளுக்கு டேங்கர் மூலமா தண்ணி கொடுத்தேன். நீரன்ன ஹாக்கசத அந்த சமயத்துல வேலி செடிகளான லண்டேனாவும் தானாவே எல்லா இடத்துலயும் வளர்ந்தது. வெளியுவதற்கு பிராரம்ப ஆகிட்டு அது அதுமேலே அப்புறம் 7 வருஷங்களுக்கு இந்த நிலத்தை பார்க்கவே இல்லை. அதை அங்கேயே விட்டுட்டேன். நான் பண்ணைக்குள்ள நுழையவே இல்லை. முடிவில் வேலி செடிகள் ரொம்ப அடர்த்தியாக யாரும் பண்ணக்குள்ளே வர முடியாத மாதிரி வளர்ந்துருச்சு. முதல் 1.5-2 வருஷம் தான் நான் தண்ணி விட்டேன். விட்டுற அவ்வோ விளையக பரோ தனுக்கு அவ்வளோதான். அப்புறம் நான் இதை திரும்பி பார்க்கும்போது ட்ரிப் அமைப்பு கூட 10 வருஷம் கழித்து தான் ஆரம்பித்தேன். நான் நீர் பாய்ச்ச ஆரம்பித்ததும் வருமானம் வர ஆரம்பித்தது. பரோதக்கு சுருவாய்க்கும் ஏக்க விளைய ஒரே ஒரு பயிர் விளைவிக்கிறது பயனில்லை. தென்னை மரங்கள் வருமானம் கொடுத்தாலும் அது கொஞ்சமாகவே இருந்தது. அதனால பல பயிர் விளைச்சலை பின்பற்ற முடிவு செஞ்சு விவசாயத்தை பலவாக்கி மேலும் நீர்ப்பாசன அமைப்புகளை மாற்றினேன். தென்னை மரங்கள் 10 வருடங்கள் ஆனதுக்கு அப்புறம் பார்க்க இடையில 9-10 அடி இடைவெளியில நட்டேன். அதுமேலே நான் இல்லைய தெங்கின விளைகி நான் அடிக்கை என்ன நெட்டேன். அதன் 2 சாலினி முதல் நெட்டேன். அந்த தெங்கின நடுவ 2 சாலினி 9-10 அடி ஒன்றரந்த அடிக்கையன்ன நெட்டு. ஆமேலே நீர்ப்பாசன வசதிகளை செஞ்சு நல்ல விளைச்சல் கண்டு நல்ல வருமானம் கிடைச்சது. வந்திருந்த ஜொத்தே இழுவரினும் கூட சென்னாகி பரோக் சுருவாய்த்து. இயற்கை உரம் போட்டு வேலையாட்கள் மூலமாக களைகளை அறுவாள் வச்சு கட்டுக்குள்ளே வச்சுருந்தேன். இந்த குடில் தொக்கொண்டு ஆ களையன்ன கத்தரிசி அதை நான் கண்ட்ரோலில் எடுத்திருந்தேன். நான் தென்னையை 30 அடி இடைவெளியில் நடுறப்போ 25% நிலப்பரப்பே உபயோகிக்கப்பட்டது. 25% பூமியை பழிக்க மாத்திர ஆகத்தே. 85% வேர்கள் 6 அடி நீளமே ஆக்கிரமிக்கும். ஓ, ஒரு 6 அடிய ரேடியல் டிஸ்டன்ஸ்ல மாத்திர இருந்தது. ஒருவேளை நாம் 1 ஏக்கருக்கு 40 மரங்கள் நட்டா 25% நிலம் பயன்படுத்தப்படுது. 75% பயன்படுத்தப்படாதுங்கிறது அறிவியல் உண்மை. அதே மாதிரி ஆகினே விளக்கத்தை தெகுத்துக்கொண்டாக சூரிய வெளிச்ச பயன்பாட்டை பார்த்தா தென்னையோட கிளைகள் 25-30 அடி படர்ந்திருக்கும். அப்படின்னா 60% சூரிய வெளிச்சமே பயன்படுத்தப்படுது. அதனால நாம் பல பயிர் விளைச்சலை பின்பற்றலாம். முழுமையான பயன்பாட்டிற்கு என்பதே அறிவியல் உண்மை. வைஜானிக சத்தியம். இந்த உண்மையை அறிஞ்சு பல பயிர் வேளாண்மையை ஆரம்பித்தேன். வேறு விளைகளன்ன பெளியோக்காகுத்தே அந்த ஹேளி இல்லி வேறு வேறு விளைகள சயோஜனையன்ன அடிக்கே நந்தர மாட்லிக்கே பிராரம்ப மாட்தே. அது பாக்கோட முதல்ல நான் வாழையை அறிமுகப்படுத்தினேன். வாழை பெளுது ஆமேல வேறு வேறு அப்புறம் பழமரங்கள். நான் கொய்யாவை சேர்த்தேன். இப்போ என்ன இன்ட்ரடியூஸ் மாட்தே. அப்புறம் சப்போட்டாவை 4 மரங்களோடு சேர்த்தேன்.
மாட்டுதே. பிறகு எலுமிச்சையை சேர்த்தேன். இது மாதிரி வேற பெரிய மரங்களை சேர்த்தேன். ஆமேல கொனை கண்ணுஸ்து இன்னும் சூரிய வெளிச்சத்தை பயன்படுத்த முடியும்னு உணர்ந்தேன். இப்படி செய்து நம் வருமானத்தை கூட்ட முடியும். அதிரிந்த நம்ம ஆதாயவன்ன விஸ்தரிசுபவுது. அப்படினா பல பயிர் விவசாயம் நம் வருமானத்தை பெருக்கும். ஆகத்தே பிரகிருதி யாவகளு கூட இயற்கையில ஒரு பயிர் அமைப்பு கிடையாது. எப்பவுமே பல பயிர்கள் தான். அதனால அதை நானும் கடைபிடிக்க நினைச்சு மிளகு கொடிகளை மரங்களில் படர விட்டேன். பேரே பேரே பிளைகளை சயோஜனை மாடபோது கொண்டு ஆனந்தரதல்லி நானும் மெனசின பள்ளியன்ன இன்ட்ரடியூஸ் மாட்டே. அதனா இதை தென்னையிலும் பாக்கிலும் படர விட முடிவு செஞ்சேன். இன்னும் கொஞ்சம் யோசிச்சு வெண்ணிலாவையும் அறிமுகப்படுத்தினேன். இத்தனையும் செஞ்சதுக்கு அப்புறமும் பயன்படுத்தாத நல்லா இருந்தது. எல்லெல்லி ஜாக இதையோ அல்லெல்லாம் யாக் மாடபாருதுன்னு தெரியல. அதனால ஏலக்காயை சேர்த்தேன். ஏன்னா அது குறைவான சூரிய வெளிச்சமே கேட்குது. அது நடனான இடங்கள்லையும் நல்லா வளருது. நான் இது எல்லாத்தையும் 10-15 வருஷ காலத்துல அடைய முடிஞ்சது. 1983 செஞ்சேன். இப்ப 43 வருஷம் ஆயிடுச்சு. இன்னைக்கு நம்ம கிட்ட எல்லா வகை மரங்களும் செடிகளும் இருக்குது. விளையா அம்பிதே விவித ஜாத்திய அண்ணின் கிடைகள் இவை. மாவின கிடை இது சுமார் இந்த 2 ஏக்கர் நிலத்துல பல வகை பழங்கள் இருக்குது. எங்கிட்ட தேங்காய், வெண்ணிலா, கொய்யா, மாம்பழம், வாழை, மிளகு, ஏலக்காயின்னு இன்னும் பல இருக்குது. மேனசிதே ஜாத்திய அண்ணின் கிடைகளிவே. இது எல்லாத்தையும் வச்சு இந்த 2.5 ஏக்கர்ல இருந்து எனக்கு 15 லட்சம் ஈஸியா வருமானம் வருது. 15 லட்சம் ஆதாய பர்த்தா இது அடிக்கையிந்த தேங்கினிந்த மத்தொந்திருந்த எல்லாத்தினும். சில சமயங்கள்ல அதை விட அதிகமாகவே வருது. ஆனா சராசரியா சுமார் 15 லட்சம் ஒரு வருஷத்துக்கு. சில சமயம் அதை விட அதிகம். என்னோட செலவு மிக மிக குறைவு. அதிகபட்சமா 30-40 ஆயிரம் தான் ஒரு வருட செலவு. ஒன் சொல்ப சாவயவ கொப்பரவன்ன கொடுத்தேனே. நான் எந்த ரசாயன உரமும் போட்டதில்லை, உழுததில்லை, களை பறிச்சதில்லை. இந்த பண்ணையில கடந்த 43 வருஷங்களா நான் இயற்கை உரங்களையே அப்பப்ப பயன்படுத்தி இருக்கேன். 30-40 ஆயிரம் செலவு செஞ்சு 15 லட்சம் ஒரு ஆண்டுக்கு என் பண்ணை நிலத்துல இருந்து கிடைக்குது. ஈஷா பவுண்டேஷன் மண் காப்போம் இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. சமூகத்துக்கு உணவளிக்கிறாங்க. இது ஒரு பாராட்டுதலுக்குரிய பெரிய பணி அவங்க செய்யறது. மண் உழுசோதுன்ற அது சகஜ மண் காப்போம்னா மர விவசாயம் அல்லது சகஜ கிருஷி அல்லது இயற்கை விவசாயம். ஈஷா பவுண்டேஷன் மண்ணை உயிர் பெற செய்யும் மகத்தான பணியை செய்கிறாங்க. பாருங்க, நானும் இதையே பின்பற்றுறேன். கடந்த 43 வருடங்களா அவங்க இயற்கை விவசாயத்தை பாராட்டுறாங்க. நான் அவங்களுக்கு நன்றி சொல்கிறேன். சத்குருவுக்கும் ஈஷா ஃபவுண்டேஷனுக்கும் என் நன்றிகளை தெரிவித்து என் உரையை முடிக்கிறேன்.